Hi friends, நான் உங்கள் அறிவி. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்டில், ப்ரோ வீடியோ பண்ணுறதா ரொம்ப ஈஸி தானே ப்ரோ, சும்மா கையாட்டுறீங்க காலாட்டுறீங்க, அதிகமாக லைக் வாங்கிட்டு போகிறீங்க, கமெண்ட்ஸ்லாம் அவங்க நல்ல கழிவு கழிவு ஊற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படணுங்கிறது தெரியுமா? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும், அதாவது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு ஷார்ட்டில் முடிக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 டேக்கு 12 டேக்கிட்ட வருவேன். ஸோ இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கவங்க நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாரும் சரி, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு செகண்டில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க, கேவலமாக இருக்கடா, மூஞ்ச பாடுறா, மூஞ்செல்லாம் யாரா நடிக்க வர சொன்னால், மூஞ்செல்லாம் யாரா ஆக்ட் பண்ண சொன்னால், இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. ஸோ வெளியில் நான் சிரித்த முகமாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இங்கேக்குள்ளே வலிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னோடய ஃபாலோவர்ஸை, என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் வந்து என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்காகவே எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன். ஸோ வழக்கம் போல் கமெண்ட்ஸில் கழுவி கொடுத்துங்க. இப்போ அந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்ன கஷ்டமும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக எவ்வளோ காஸ்ட்யூம் பாருங்கள். ஸோ நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க, பட் ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு காஸ்ட்யூம் செலக்ட் பண்ணி, அந்த காஸ்ட்யூமுக்கு ஏற்றாப்புல ஜீன்ஸு செலக்ட் பண்ணி, அதுக்கேற்றாப்புல வாட்சு, காப்பு, செயின், கூலிங் கிளாஸு, பாருங்கள் இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ பின்னாடியும் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண விட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ காஸ்ட்யூம். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த டயலாக் மனப்பாடம் பண்ணி, கேமராமேன் இல்லாமல், ஸோ கேமராவும் நம்மளுமே ட்ரை பண்ணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் இனி வீடியோ பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல, அவங்க மனசை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அவங்கள தூக்கி விடுங்கன்னு சொல்ல வரல, அவங்கள இறக்கி வைக்காதீங்க சரியா. பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்குது. இது நான் இப்போ சிம்பிளாக தான் காட்டியிருக்கேன், இன்னும் நான் காட்டணும் நிறையா காட்டலாம், பட் நமக்கு கேமராமேன்லாம் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்பவும் போல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் ஹேட்டர்ஸு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. அதுதான் பண்ண போகிறீங்க, இந்த வீடியோக்கு தான் பண்ண போகிறீங்க, உன்னால் எவன்டா பண்ண சொன்னால் கேட்க போகிறீங்க. பட் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு போதை, எனக்கு இந்த விஷயத்தில் போதை, இது எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்பேன்.